இருந்து மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விதமாக ஒரு வருஷம் கழிந்து விட்டது. ஒரு வருஷம் கழிந்த உடனே மிசர் நாட்டில இருக்கக்கூடிய ஹாலிதும் இஸ்மத்தம்மாவும் இரண்டு பேர்களும் எந்த முறையில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்களே, ஆனால் தாயும் பிள்ளையும் போன்று சகோதரன் சகோதரி போன்று இருந்து ஜீவித்து வரக்கூடிய அவர்கள் ஒரு நாள் அன்று அந்த ஹாலிதுடைய மனதிலே எண்ணுகின்றான், நம்முடைய தமையனார் அந்நிய நாட்டுக்கு சென்றவர், ஸ்ரீதகப்பனாருடைய உபாத்தி கேட்க சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே, ஒரு வருடங்கள் ஆகிவிட்டதே, ஆகையினால் போனவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ அல்லது கடலிலே போகும் போது அவர்களுக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டதோ, ஆகவே என்ன ஆனார்களோ தெரியவில்லையே என்று இந்த ஹாலியது எண்ணுகின்றான். நம்முடைய தமையனார் உயிரோடு இருந்திருந்தால் திரும்பி வந்திருப்பார்கள், ஆகவே அவர்கள் வரவில்லை என்று அந்த ஹாலியதுடைய மனதிலே எண்ணாத எண்ணங்களும் எண்ணிடுவானே ஹாலிதீன். அந்த ஹாலியதுடைய மனதிலே ஒரு கெட்ட எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹதீஸ்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே சந்திப்பார்களே ஆனால் நிச்சயமாக இபிலிஸான் அந்த இடத்தில் அவங்களுடைய உழைத்து விடுவார் புகுந்து விடுவார் என்று. அதுபோல இஸ்வத்தம்மாவும் ஹாலிதும் இரண்டு பேர்களும் இருக்கின்ற அவர்களுடைய நிலையில இபிலிஸான் ஆகக்கூடியவன் அந்த ஹாலிதனுடைய உடலுக்குள்ளே புகுந்து விட்டார், மனதிலே புகுந்து விட்டார், அவனுடைய மனோநிலை மாறிவிட்டது. அவனுடைய மனம் என்ன எண்ணுகின்றதே, ஆனால் அண்ணன் இல்லாத இடத்தில் நாம் தானே துணையாக இருக்கின்றோம், நாம் தானே அண்ணனுடைய மனைவியை பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு அந்த ஹாலிதாக கூடியவன் மனதிலே மாறுபட்ட எண்ணத்தோடு அந்த விஸ்வத்தம்மா இருக்க வேண்டிய இடத்துக்கு செல்லுகின்றார். முறைப்படி அவர்கள் அப்புறமாக அந்த புறத்துக்குள் கோசா முறையோடு இருப்பார்கள். இவர்களுக்கு வேண்டிய உணவுகளை வைக்க வேண்டிய இடத்துல வைத்ததும் அவர் உண்டு தின்று பசியாறி இந்த முறையில இருந்தவன் அன்றைக்கு அவர் இருக்க வேண்டிய அந்த புறத்துக்குள் செல்லுகின்றார். செல்லக்கூடிய நேரத்தில் விசுவத்து நாயகி சபூர் மார்க்கத்தை வைத்து ஓதி கொண்டிருக்கின்றார்கள். கணவன் சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே, ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று அந்த அம்மாள் எண்ணத்தோடு ஓதி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹாலிது அவர்களுடைய முன்னிலையிலே செல்லுகின்றார். சென்றவுடனே ஹாலிதை கண்ட விசுவத்து நாயகி பதறி எழுந்திருந்து தன்னுடைய புர்தா என்று சொல்லக்கூடிய குப்பாயத்தை எடுத்து போட்டு முகமூடி வலையும் எடுத்து கட்டி கேட்கின்றார்கள், ஹாலிதே என்றுமில்லாத நாளாக இன்று என்னுடைய அந்த புறத்துக்குள் வந்திருக்கின்றாயே, என்ன காரணம், என்ன வேண்டும், எதற்காக வந்தீர்கள் என்று. பத்தினி யார் விசுவத்தம் ஆரம்ப பதட்டமாக கட்டிடுவாங்க மனதை பதறிடுவார், மனதை பயந்திடுவார். பதட்டத்தோடு கேட்கின்றார்கள், என்றுமில்லாத காரணமாக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களே, என்ன வேண்டும், என்ன வேண்டும். அப்ப ஹாலிது சொல்லுகின்றார், எப்பவும் தமையன் பெஞ்சாவி தாய் என்று அண்ணன் பெஞ்சாவியை அம்மா என்று அழைத்த அந்த ஹாலிது அன்றைக்கு சொல்லுகின்றான், அண்ணனுட மனைவியாரே அருமை மாதினி என்றான். சொல்லுகின்றார்,
அண்ணன் மனைவியே என் அருமை மதனியார் அவர்களே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த ஹாலீத் என்ன சொல்லுகின்றான். அண்ணன் சென்றவர் இன்னும் திரும்பவில்லை, போனவர்கள் போய்தான் சேர்ந்தாரோ அல்லது கடலில் தான் தாழ்ந்தாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை. அப்படி இருப்பதனால் இப்ப நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன், துணையாக இருக்கின்றேன். அப்படி இருப்பதனால் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நாம ரெண்டு பேரும் நம்முடைய அரண்மனையிலே ஜோடி புறாக்கள் போல ஜோடி புறாக்கள் போல ஜோடியாக வாழ வேண்டும். கூண்டுங்கிழியும் போல நாம கூடியிருந்து வாழ அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், வார்த்தையாக இன்று வந்து பேசுகின்றாயே, தமையனுடைய மனைவி தாய் என்று சொன்னாய், சகோதரி என்று சொன்னாய், அதற்கு மாறாக வந்து பேசுகின்றாயே. ஆகையினால் இப்ப சொன்னது போல் இந்த வார்த்தையை சொல்லாதே. இந்த உலகமாக கூடியது அழியக்கூடிய உலகம், சொற்பமான துனியா, துனியா இந்த துனியாவுடைய ஆசைக்காக வாழ்வு. இந்த ஒரு கற்புடைய பெண்ணை கெடுக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் கருத்திலே நினைக்காதே. ஒரு கற்புடைய ஒரு பெண்மணியினுடைய கற்பு எரிகின்ற நெருப்பை விட கொடிதாக இருக்கும். ஆகையினால அதுல நீ அழிந்து போகாதே என்று அந்த ஹாலிலுக்கு எவ்வளவோ புத்தி போதனைகளை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன சொன்னாலும் அவனுடைய மனோநிலை மாறவில்லை. சொல்லுகின்றான், என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் இணங்காத போனால் உங்களை நான் ஒரு காலமும் உயிரோட வாழ விட மாட்டேன் என்று எச்சரிக்கின்றார். அது கேட்ட அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், ஹாலிதே நான் உனக்கு இறுதியாக சொல்லுகின்றேன், ஆனால் இந்த உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரைந்தரம், உடலிலே உயிர் இருக்கும் காலம் எல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு நான் இணங்க மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய முன்னால நிற்காதே, நிற்காதே, என்னுடைய முகத்துல முடிக்காதே, போடா இபிலீசே, லாயனத்து பிடிச்சவனே என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்படி அவன் வெட்கி வெட்கி தலை குனிந்து வெக்கமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது அவனுக்கு கூட்டாளிமார்கள் எட்டு பேர் கூட்டாளிமார்கள் வருவதை கண்ட இந்த ஹாலிது அப்படி நிற்கும் போது அந்த எட்டு பேரும் கேட்கின்றார்கள், எங்களுடைய தலைவனே, தலைவனே, என்ன உன்னுடைய முகங்கள் எல்லாம் ரொம்ப வாட்டமாக வாட்டமாக இருக்கின்றது, அதாவது அகத்துல இருக்குது முகத்துல தெரியும் சொல்லுவாங்க, அது போல உன்னுடைய முகம் காட்டுகின்றது, உன்னுடைய உள்ளத்துல என்ன கவலை எங்களிடத்துல சொல்லு என்று சொன்ன உடனே ஹாலிது எல்லா விவரத்தையும் அந்த எட்டு பேர்கிட்ட சொன்னார். சொல்லுகின்றார், சொன்ன உடனே அப்ப அதாவது ஹாலிது மீண்டும் சொல்லுகின்றான், இந்த விதமாக என்னுடைய அண்ணன் மனைவியை பெண்டாட வேண்டும் என்று நினைத்தேன், அந்த அம்மாள் மறுத்து விட்டார்கள், ஆனால் எப்பமாயிலும் என்னுடைய அண்ணன் வந்து விட்டால் அதனால பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன். அதை கேட்ட அந்த எட்டு பேர் சொன்னாங்க, பயப்படாத, இப்ப உன்னுடைய வீட்டுக்கு போ, நாங்க சொல்லக்கூடிய யோசனைப்படி நீ நடந்துகொள், உன்னுடைய அண்ணன் மனைவி உனக்கு சம்மதிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த எட்டு பேரும் என்ன சொல்லுகின்றார்கள்,
அதாவது உன்னுடைய வீட்டுக்கு சென்று உன்னுடைய அண்ணன் மனைவியிடத்திலே சொல்லு, எங்களுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்கணும், அப்படி இல்லை என்று சொன்னா உன்னை கள்ளி என்று பள்ளியாசல்ல கொண்டு போய் நிறுத்தி உன்னை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்வேன் என்பதாக சொல்லு, சம்மதிப்பார்கள் என்று சொல்ல, அது போலவே அந்த காலிது மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாளை பார்த்து சொல்லுகின்றான், விசுவத்தே என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நடக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களை கள்ளி என்பதாக பள்ளிவாசலில் கொண்டு போய் நிறுத்தி படுகுழிக்கு ஆளாக்கி உங்களை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்வேன், ஆகையினால உங்களுடைய சம்மதத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அப்ப சொல்லுகின்றார்கள், தமையனுடைய பெஞ்சாதி தாய் என்றும் பாராது, தமையன் என்றும் கருதாது, பந்த பாசம் இல்லாதபடி தத்துவத்தையும் இழந்து இந்த மாதிரி உள்ள வார்த்தையை சொல்லுகின்றாய் அர்ப்பணே, ஆகையினால் இன்னும் உனக்கு நான் சொல்லுகின்ற என்ன காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒரு வார்த்தையை கொண்டும் நீ என்னுடைய இடத்துல மனதைக்க மாற்ற முடியாது, ஆகையினால இந்த என்றாவது ஒரு நாள் உன்னுடைய அண்ணன் நிச்சயமாக வரத்தான் செய்வான், கண்டிப்பாக அதற்குரிய ஒரு பிரதிபலனை நீ அணிவிக்கத்தான் போ, அதற்குரிய கூலி நீ அடையத்தான் போகின்றான் என்று சொன்ன உடனே அவன் அதற்கு மேல அங்கு நிற்க முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியேறுகின்றான், எட்டு பேரையும் கண்டு நடந்த விவரத்தை சொல்லுகின்றான், அண்ணன் வருவதற்கு முன்னால அண்ணியை கொன்றுவிட வேண்டும், அவருக்கு என்ன திட்டம் என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார், பரவாயில்ல நாளைக்கு நீ பள்ளியா சொல்ல போய் சொல்லு, ஊருக்கு பெரியவங்க நாட்டாம பஞ்சாயத்து முத்தவர் எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்க இடத்துல போய் சொல்லு, இன்ன விதமாக என்னுடைய அண்ணன் மனைவி தபூர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கின்றார், கூப்பிட்டு அவர்களை விசாரித்து தகுந்த முறையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லு, ஊர்ல கேட்பார்கள் அப்படி சொல்லுகின்றாயே, அதாவது பெண்ணுக்கு பெண் சாட்சி வேணும், ஆணுக்கு ஆண் சாட்சி வேணும் என்று கேட்பார்கள், ஆணுக்கு ஆண் சாட்சி நாங்களாச்சு, நாங்க இருக்கோம், பெண்ணுக்கு சாட்சி நாம ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னதும் அதே போல அந்த காலிது மறுநாள் ஊரு பள்ளிவாசல்ல கூடி எல்லா ஜமாத்தார்களும் இருக்கும் போது அது போலவே போய் சலாம் சொல்லுகின்றார், ஊருக்கு பெரியோர்களே நாட்டாமை பஞ்சாயத்தார்களே என்று ஊருக்கு சலாம் சொன்னதும் எல்லாரும் கேட்கின்றார்கள், என்ன காரணம் காலிதே என்றுமில்லாத புதுமையாக இன்று வந்து சலாம் சொல்லுகின்றாய், என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பந்தான் சொல்லுகின்றார், என்னுடைய அண்ணன் ஹபீபு லாபீர் ஆலிமுடைய மகள் விஸ்வத்தை கல்யாணம் முடித்து வைத்து விட்டு சீதகப்பனார் உபாத்தி கேட்க இஸ்கந்திரியா சென்றவர் இன்னும் திரும்பவில்லை, ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டார், ஆறு மாத காலம் என்னுடைய அண்ணன் மனைவி நல்லபடியாக இருந்தார்கள், அதற்கு பின்னால் என்னுடைய அண்ணன் மனைவியினுடைய செயல் எப்படி என்று சொன்னால் தலைமுழுகி மலர சூடி தாசி மகள் போலே, தலை முழுதும் தலை முழுவதும் மலரை சூடி தாசி மகள் போல இந்த விதமான முறையிலே அந்த பெண்மணியினுடைய மனம் மாறிவிட்டது, இந்த விதமான முறையில மார்க்கத்துக்கு மாற்றமான முறை நடக்கின்றார், ஆறாமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார், நான் எவ்வளவோ சொன்னேன் திருத்தி பார்த்தேன் அவர்கள் கேட்பதற்கு வழி இல்லை, ஆகையினால இன்னும் கொஞ்சம் காலம் கடந்தால் அவர்களை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெண்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள், ஆகையினால அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு தகுந்த ஹுக்குமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார்கள், அதாவது லாபீர் ஆலிமுடைய மகள் விஸ்வத்தி என்று சொல்லக்கூடிய பெண்மணி உயர்ந்த ஒரு குலத்தில் உள்ளவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பு பாசம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளவர்கள், அவர்கள் மீது இப்பேற்பட்ட ஒரு அபாண்டமான பழி சுமத்துகின்றாய் என்று சொல்லும் பொழுது ஹாலி சொல்லுகின்றான், வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்வது, ஆனாலும் என்னுடைய வீட்டில் நடக்க வேண்டிய செய்தி எனக்கு தான் தெரியும், ஆகையினால் நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்களே கூப்பிட்டு விசாரித்து பாருங்க என்று சொன்ன உடனே விஸ்வத்தம்மா
அம்மாவுக்கு ஆள் அனுப்பி வைத்தார்கள். அதுபோல விசுவத்தம்மாவை சென்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து அதாவது அதாவது பள்ளி வாசலுக்கு நிறுத்தும்படியாக அனுப்பி அவர்கள் தானே விசுவத்தை போய் அழைக்கின்றார்கள். அழைக்கின்ற செய்தி கேட்டு சத்தம் கேட்டு விசுவத்தினாகி பதவி எழுந்திருத்து முகமூடி வலையும் புரதாம் எடுத்து போட்டு வெளியில வந்து கேட்கின்றார்கள் என்ன காரணம் என்று நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். அது கேட்டு அந்த விசுவத்தம்மாவுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அழுது புலம்பித்தானே இறைவன் பால் வேண்டுகின்றார்கள். ஆண்டவனே இந்த உலகத்தில் எந்த விதமாவுடைய பாவத்தையும் குற்றத்தையும் செய்தறியாது எனக்கு இப்பேர் கொற்றவரு ஒரு தண்டனை எனக்கு வந்துவிட்டது என்று அந்த விசுவத்தம்மாவாக கூடியவர்கள் பள்ளிவாசல் செல்லும்படி நானும் கள்ளி என்று பேரும் கொண்டேன். பள்ளிவாசல் கண்களில் கண்ணீர் சிந்து அழுது புலம்பிக் கொண்டு ஆண்டவனே என்ன இருக்க என்ன மாசம் வந்து விட்டது என்று அவர்கள் வேண்டிய தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு என் அவர்கள் வீட்டை விட்டு வெளியாகி பள்ளி வாசலுக்கு வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அவர்களை போலொத்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இப்பேர் கொற்ற ஒரு நிரபராதி ஆகிய இந்த விசுவத்தம்மாவுக்கு இப்பேர் கொற்ற ஒரு பாரதூரமான ஒரு பழி வந்து நேர்ந்து விட்டது என்று மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக பள்ளி சுமத்தப்பட்டிருக்கின்ற நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா இந்த குற்றத்தை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மாள் அப்படியே தலை குனிந்து வெட்கமடைந்து நாணத்தோடு தான் நிற்கின்றார்கள். இதை கண்டதும் கேட்டதும் மற்ற ஜனங்கள் சொல்லுகின்றார்கள் குற்றவாளியை கொண்டு வந்து களவு செய்தவனை கொண்டு வந்து நீ களவாண்டியா என்று கேட்டா எந்த களவாளியாவது ஒப்புக்கொள்ளுவாங்களா அடிக்கணும் இல்லன்னா கெட்டி வைக்க கெட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் உண்மை வரும் அடி கொடுக்க முடியாம. அதுபோல இந்த குற்றவாளியை கொண்டு வந்து கேட்டா யாராவது சொல்லுவார்கள் அந்த அம்மாவுடைய மௌனம் தான் அந்த குற்றத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் என்று சொன்ன உடனே கேட்கின்றார்கள் ஹாலிதே ஆனால் நீ குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டா இதற்கு நாம தீர்ப்பு வழங்கணும் அதற்கு சாட்சி வேணும் ஆணுக்கு ஆண் சாட்சி வேணும் பெண்ணுக்கு பெண் சாட்சி வேணும் ஆணுக்கு ஆண் சாட்சி இந்த எட்டு பேரையும் கொண்டு நிறுத்திட்டான் நிறுத்திய உடனே எட்டு பேரையும் பார்த்தாங்க பரவாயில்ல நல்ல சாட்சிகள் தான் சரியான சாட்சி என்று ஊர்ல பெரியவங்க கேட்கின்றார்கள். அதாவது உங்க இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம் இந்த பெண்மணி சபூர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் நடந்தது வாசம் என்று கேட்டாங்க. அப்ப எட்டு பேரும் சொன்னாங்க நாங்க எப்பவும் அந்த தெருவீதி வழியா தான் போவோம் வருவோம் எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவுடைய வீட்டுல ஆண்களுடைய சந்தடியும் சிரிப்பும் விளையாட்டுமாக இருக்கும் இது எங்க கண்ணால கண்டோம் பார்த்தோம் கண்ணால பார்த்தோம் என்று சொன்னான். பரவாயில்ல ஹாலிவே பெண்ணுக்கு பெண் சாட்சி வேண்டும் ஓடினான் அந்த ஹாலி அது ஹாலி அது அதாவது மிசர் நாட்டில் ஒரு குறுந்தெருவு அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் 80 வயசு 100 வயசு 110 வயசு 125 வயசு இப்படி உள்ள பெரிய பெரிய நன்னிகள் பெரிய 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 கலைவிமார்கள் அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா